ஒரு திராட்சை செடி முளைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2 மாதம் ஆகும், 3 மாதம் எனக்கு தெரில, குறைஞ்ச 6 மாதம் ஆகும். அப்புறம் அந்த பூ பூத்து காய் காயத்து கனி வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்? அது ஒரு 3-4 மாதம். அந்த பழத்தெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் புழிஞ்சு அதில் கொட்டையெல்லாம் வெளியெடுத்து அதை வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணி திராட்சை ரசம் எடுக்கிறதுக்கு டோட்டலாக எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னாரு? 1.5 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் காணா ஊரில் அப்படின்ற கூட அந்த திராட்சை ரசம் அப்படின்றக்குள்ள 1.5 வருஷம் ப்ராசஸ் இன் நோ டைம் அந்த நாட்களுக்குள் நுழைந்திருக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். எஸ் அதான் ஏசினார். பல மேட்டரை பேச தொடங்கிட்டு பூமிக்குரியவிலே நீ தென்னறியப்பா, கரெக்டான வார்த்தை தென்னறிய. உன்னை எப்படி பரலோகத்துக்குரியதை சொல்கிறது? அதான் சொல்கிறேன், ஆசீர்வாதம்னா எதிர்மறை இல்லாத இருப்பது தான் ஆசீர்வாதம்ன்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் பரலோகம் என்பது எதிர்மறை இல்லாத இருப்பது மட்டுமல்ல, நேர்மறையான பல புதிய விஷயங்களுடையது. அது அரை மணி நேரத்தில் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டா நீங்கள் நேர்மையான உலகம்ன்றீங்க, ஆனால் அரை மணி நேரம் என்னைக்கு ஆச்சோ அன்னைக்கு நீங்கள் எதிர்மறையான உலகத்தில் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருந்திருக்கணும்? ஓகே, சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது அப்படின்னா கண்ணை முன்னாடி டபால் வீட்டில் திறங்கணும். நான் ஜஸ்ட் மினிட் வந்து அமெரிக்காவில் நண்பர் ஒருத்தர் இருக்கிற ஒரு பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நீங்கள் கதவை திறந்து, பாத்ரூம் கதவை திறந்து நேராக உள்ளே போனோம், அமெரிக்காக்குள்ளே லேண்ட் ஆகிடணும். திரும்ப வெளியே வரும்போது இந்தியாவுக்குள்ளே இறங்கிடணும். நம்ம முடியலையா? நம்ம முடியலன்னு யாராவது சொல்லுங்களேன், அப்போ தான் நான் தீர்க்கதரிசி. உங்களால் நம்ப முடிகிறத பேசுனா நான் வந்து சாதாரண ஸ்டாண்டர்டில் இருக்கேன்னு அர்த்தம். நம்ப முடியாத இடத்துக்கு போன பேசுனா அவன் தான் தேவனுடைய மனுஷன், அதான் பைபிள், அதான் தேவன். தட் இஸ் வாட் சூப்பர் நேச்சுரல், அந்த சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டு. ஆமாம், ரொம்ப மெதுவாக ரொம்ப மெதுவாக முத பக்கத்தை திறந்துருக்குறோம். ஆமாம், அது இருக்குது 500 பக்கம், மெதுவாக இப்போ முத பக்கத்தை திறக்கிறோம். பொருளடக்கம், ஆமாம், ஃபுல்லாக பொருளடக்கத்தை பார்க்குறத முதலாவது முதல் அத்தியாயத்தை பார்த்துட்டு மெதுவாக அப்படி திறக்கிறோம் முகவுரை. அப்போ அதுதான் தேவன் வச்சிருக்கிற சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டு. அது அந்நேச்சுரல் வேர்ல்டுன்னு சொல்ல மாட்டேன்றான், சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டுன்றான். அந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கான உரிமையை பெற்றுக்கொண்ட என் அருமையான தேவ ஜனமே, இந்த நாள் முதற்கொண்டு அந்த ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வருவதாக. You can survive in these two worlds simultaneously, like Paul survived in and used both citizenship. Devan Adam eppadi padaithar endral avan viduvadharku munbaga, adhavad palathai pusippadharku munbaga, adhavad adu thodarbu andha card disconnect aagradhukku munnadi avana rendu ulagathilum survive pandra maari dhaan vechirundhar. அவன் ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருந்தாலும் விசிபிள் வேர்ல்டு இருந்தாலும் இன்விசிபிள் கரெக்டாக அவனுக்கு தெரியும். அதனால் தூங்கும்போது ஆதாம் எழுந்திரிச்சோடனே ஏவாளை பார்த்து இவளின் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சம் அப்படின்னு சொன்னான். எப்படி என் எலும்புலேருந்து வந்தா, எப்படி எனக்குள்ளேருந்து வந்தா, எல்லாமே அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டு அவனுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அவன் வந்து எல்லாவற்றையும் நோ டைமில் தான் செய்ய முடியக்கூடிய இடத்துல வச்சுருந்தார் தேவன். அதாவது ஊழியக்கார் சொன்னார், வலைய போடு, மீனை தேடு, ஓடு மீன் பின்னாடி, அப்படிலாம் கிடையாதான். ஆதாம் வந்து கடலுக்கு போனானா, ஏ அந்த ஐரையா கிழத்தி பின்னாடி போயிரு, ஐரை மட்டும் முன்னாடி வாடா அப்படின்னா சில ஐரை மீன் ஃபுல்லாக முன்னாடி வந்துருமா? யா, அதுவும் உயிர்த்தல் ஏஸ்ட் நடந்தது. ஏன் உயிர்த்தலுக்கு முன்னாடி அவருக்குள்ள அந்த கனெக்ஷன் இருந்துச்சு. அவர் சொன்னார், வலைய ரைட்டில் போடுப்பான்னு, லெஃப்டில் புதிய ஏற்பாடை பழைய ஏற்பாடு ரைட்டில் போடு வலைய. 28 வருஷம் லெஃப்ட்லேயே வலைய போட்டு ஒன்றும் வந்து நல்ல மீன் எரிஞ்சிக்கல, ஒன்றும் சிக்கலை. ஒரு நாள் வந்தார், தம்பி வலைய வலதுப்புறம் போட்டுப்பாங்க. சரிங்க ஆண்டவர், போட்டால் அள்ளி தட்டிட்டார் சார்,
உன்னை ஹீப்ரு பைபிள் இதுதான் லெஃப்ட்ல இருக்குலாம் பேசக்கூடாது என்கிட்ட தமிழ்ல தான் பேசினார் கர்த்தர். ஸோ அவன் எப்படின்னா இன் நோ டைம் எல்லாத்தையும் செய்கிற இடத்துல அவனை வச்சுருந்தார். ப்ளீஸ் உங்கள் மனதை நல்லா திறந்துக்காங்க, உள் வாங்குங்க, உள் வாங்குங்க, உள் வாங்குங்க. இல்லாட்டி ரெண்டாவது வர மூணாவது வர கேளுங்க, எல்லாமே நோ டைம். உன கர்த்தர்கிட்ட சொன்னார் ஒரு திராட்சை செடி முளைக்க எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு ரெண்டு மாதம் ஆகும், மூணு மாதம் எனக்கு தெரில, குறைஞ்ச ஆறு மாதம் ஆகும். சரி உன் கணக்கு, உன் லெவலுக்கே நான் பேசுகிறேன், அவருக்கு தெரியும் எத்தனை மாதம்னு. நான் சொல்கிற கணக்கு சொல்கிறார், ஆறு மாதமாக சரி ஆறு மாதம், அப்புறம் அதில் பூ பூத்து காய் காய்த்து கனி வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும், அது ஒரு மூணு நாலு மாதம் ஆகும், ஒரு வருஷம் ஆகுமா, சரி விடு. அந்த பழத்தெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் பிழிஞ்சு அதில் கொட்டையெல்லாம் வெளியே எடுத்து அதை வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணி திராட்சை ரசம் எடுக்கிறதுக்கு டோட்டலாக எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னாரு, ஒன்றரை வருஷம் ஆயிருக்கு, ஆனால் காணாம ஊரில் அப்படின்றக்குள்ள அந்த திராட்சை ரசம் அப்படின்றக்குள்ள ஒன்றரை வருஷம் ப்ராசஸ் இன் நோ டைம் அந்த நாட்களுக்குள் நுழைந்திருக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். ஆமென். அந்த நாட்களுக்குள் நுழைந்திருக்கிறோம். In no time you will receive miracles in your life. ஒரு மரம் வந்து வளர்றதுக்கு ஒரு மரமாகிறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் ஆகும், ஒரு செடி மரம் மரமாகிறதுக்கு, ஒரு விதை மரமாகிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷம், அதுக்கப்புறம் பூ பூக்கிறதுக்கு, அப்புறம் காய் காக்கிறதுக்கு, எல்லாம் சேர்த்து ஒரு எப்படிங்க அப்படிங்க ஒரு விதைய போகிறீங்க ஒரு வருஷத்துலேயே வந்துருமா, எவ்வளோ நாளாகும், மூணு வருஷம், மூணு வருஷமாகதுங்க ஒரு ஒரு மரம் வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்குறதுக்கு. அதுவும் வேறு நல்ல மரம் நல்ல ஒரு இதாக முளைய வச்சு நல்ல மண் எல்லாம் இருந்தால் தான் செட் ஆகும். ஆனால் ஆர்வனுடைய துளித்த கூல் வச்சவன ஒரே நாள் நைட்டில் பூ பூத்து காய் காய்த்து கனியை கொடுத்துருச்சு. இவங்களும் 12 பேர் வந்து கோலை வச்சாங்க. ஆமாம் தம்பி எல்லாம் ஆசைப்படுறீங்க, ஆனால் அழைப்பவன்ட்டே இருக்கு, அதனால் அமைதியை எடுத்துட்டு அப்படி வந்து அப்படின்ட்டாரு. அப்போ காட்ஸ் காலிங்கு அது வேற ஒரு சப்ஜெக்ட் விட்டுருங்க. ஆனால் அந்த அந்த கோல் வித்தின் அ நைட், அதுதான் அந்த வேர்ல்டு, அதை புரிஞ்சுக்கோங்க, அதுதான் அந்த வேர்ல்டு.